வணக்கம் நேயர்களே, இன்று 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2016ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வீரகேசரியின் பிரதான செய்தி: தொடர்ந்தும் அநீதிகளை எதிர்கொள்ளும் தமிழர் இனரீதியான அநீதிகளை ஒழிப்பதற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் குழு தெரிவிப்பு என்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை சற்று விரிவாக பார்த்தோமானால், இலங்கையில் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அநீதிகளை எதிர்கொண்டு வருகின்றனர். மொழி பிரச்சினையும் பிரதானமாக உள்ளது. அத்துடன் அதிகளவான இராணுவ பிரசன்னம் காரணமாக பொதுமக்களின் வாழ்க்கையானது அச்சத்துடனேயே காணப்படுகின்றது என்று இனரீதியான அநீதிகளை ஒழிப்பதற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் குழு தெரிவித்திருக்கின்றது என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இனிமொரு செய்தியாக, 8வது தடவையாகவும் தோல்வியில் முடிந்த கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை, முதலாளிமார் முன்வைத்த 500 ரூபாய் சம்பள தொகை நிராகரிப்பு என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை நிர்ணயிக்கும் கூட்டு ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கென முதலாளிமார் சம்மேளனமும் தொழிற்சங்கங்களும் நேற்று வெள்ளிக்கிழமை மேற்கொண்டிருந்த பேச்சுவார்த்தை எந்தவிதமான இணக்கப்பாடுமின்றி 8வது தடவையாகவும் தோல்வியில் முடிந்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில், தொண்டமான் தொழில் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற கட்டணம் அவசியமில்லை, அமைச்சர் தீகாம்பரம் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தொழில் பயிற்சி பெறுவதற்காகவே நோர்வே அரசாங்கத்தின் பாரிய நிதியுதவியுடன் ஹட்டனில் தொண்டமான் தொழில் பயிற்சி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக அரசாங்கம் வருடாந்தம் நிதியுதவி வழங்கி வருகின்றது. இங்கு பயிற்சி பெறுகின்ற மாணவர்களுக்கு தங்குமிட வசதிகள் உட்பட பாடநெறிகள் அனைத்தும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. எனவே இனிமேல் யாரும் எந்தவிதமான பணத்தையும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும், மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சருமான தீகாம்பரம் தெரிவித்தார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மாநாயக்கர்களும் அரசியல் தலைவர்களும் இணைந்தே சிறுபான்மையினரின் உரிமைக்கு வழிவகுக்க வேண்டும், மத்திய மாகாண சபை உறுப்பினர் முத்தலிப் தெரிவிப்பு என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியில் வெளியாகியுள்ளது. முஸ்லிம்கள் 5 வேளை தொழுவதால் பள்ளிகள் பயங்கரவாத செயற்பாட்டுக்காக கட்டப்படுவதாக கூறுவது பொருத்தமற்றது. மாநாயக்கர்களும் அரசியல் தலைவர்களும் நிர்வாகிகளுமே சிறுபான்மையினரின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மத்திய மாகாண சபை உறுப்பினர் MTM முத்தலிப் தெரிவித்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வழங்க வேண்டியது அவசியம் என்று வெளியாகியுள்ளது. யுத்தத்தின் போதும் அதன் பின்னரும் நாட்டில் காணாமல் போனோர் தொடர்பிலான பிரச்சினைக்கு இன்னமும் உரிய தீர்வு காணப்படவில்லை. இதனால் காணாமல் போனோரது உறவினர்கள் நாள்தோறும் ஏக்கத்துடன் தமது வாழ்நாளை கழித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது நல்லாட்சி அரசாங்கமானது காணாமல் போனோர் தொடர்பில் ஆராய்வதற்கான செயலகத்தை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இதற்கான சட்டமூலமும் பெரும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது காணாமல் போனோருக்கான சான்றிதழை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சான்றிதழ் வழங்கும் விடயமானது ஒரு தற்காலிக தீர்வாகவே இருக்க வேண்டும். காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு நடந்த கதி என்ன என்பது குறித்து அறியப்பட வேண்டும். அவ்வாறு காணாமல் போனவர்களுக்கு ஆபத்து நேர்ந்திருந்தால் அதற்கு காரணமானவர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலின் பிரதான செய்தி, சுலைமான் படுகொலை விவகாரம், 11 போலீஸ் குழுக்கள் அமைத்து பல கோணங்களில் தீவிர விசாரணை என்று வெளியாகியுள்ளது. வர்த்தகர் சாஹிப் சுலைமானின் படுகொலை தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட 11 போலீஸ் குழுக்கள் ஊடாக தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் நேற்று வரை 50க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. பதவி விலகிய திரைசேரி அதிகாரிகளை மீண்டும் நியமிப்பதில் அர்த்தமில்லை, சபையில் பிரதமர் ரணில் தெரிவிப்பு என்ற செய்தியும் இன்றைய தினக்குரலின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. திரைசேரியில் உள்ள அதிகாரிகள் சிலர் பதவியிலிருந்து விலகியுள்ளனர். அவர்கள் விலகுவதற்கான காரணத்தையும் கூறியுள்ளனர். அவ்வாறானவர்களை மீண்டும் நியமிப்பதில் அர்த்தமில்லை, பதவியை ராஜினாமா செய்த அரசாங்க அதிகாரிகளை மீண்டும் அந்த பதவிகளில் நியமிக்க முடியாது, அவர்கள் பதவியில் இருக்கும் போது ஏற்பட்ட நஷ்டங்கள் தடுக்கப்பட்டிருக்கவில்லை என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தினக்குரலின் ஆசிரியர் தரையங்கம், ஐநா செயலாளர் நாயகத்தின் 2வது வருகை என்று வெளியாகியுள்ளது.
இலங்கையில் யுத்தம் 2009 May 19 முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட 4 தினங்களின் பின் தனது முதலாவது விஜயத்தை மேற்கொண்டிருந்த ஐநா செயலாளர் நாயகம் பான்கிமூன் எதிர்வரும் August 31 இரண்டாவது தடவையாக மீண்டும் வருகை தரவிருக்கின்றார். அவரின் முதலாவது விஜயத்தை தொடர்ந்து யுத்த காலத்தின் போதான சர்வதேச மனிதாபிமான மற்றும் மனித உரிமைகள் சட்ட முறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து ஐநாவின் உன்னிப்பான அவதானிப்பின் கீழ் இலங்கை இருந்து வருகின்றது. இந்நிலையில் ஐநா செயலாளர் நாயகத்தின் மீள் வருகை பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாகும். 193 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சர்வதேச அமைப்பான ஐநாவின் தலைவரின் விஜயமானது வழிநடத்தப்படும் பயணமாக அமையக்கூடாது என்பதே நியாயபூர்வமாக ஜனநாயக வழியில் சிந்திப்போரின் எதிர்பார்ப்பாக அமையும் என்றும் இந்த ஆசிரியர் தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்த சுடரொளியின் பிரதான செய்தி, ரூபாய் 75 லட்சம் கப்பம் கேட்டு யாழ் வர்த்தகரின் மகள் கொழும்பில் கடத்தல். பணத்தை தராவிட்டால் நிலைமை தெரியும் தானே என்று மானிப்பாயில் உள்ள வீட்டுக்கு நேரில் சென்று மிரட்டல் என்று வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரின் மகளான இளம்பெண் கொழும்பில் கடத்தப்பட்டார் என்று போலீசில் முறையிடப்பட்டுள்ளது. அவரை விடுவிப்பதற்கு 75 லட்சம் ரூபாய் கப்பம் கேட்கப்பட்டுள்ளது என்றும் பெண்ணின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். மகளின் உயிராபத்தை கருத்தில் கொண்டு அவரின் பெயரை ஊடகங்களில் பிரசுரிக்க வேண்டாம் என்றும் பெற்றோர் கேட்டுள்ளனர் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளியின் இன்னுமொரு செய்தியாக, 400 கோடி ரூபாய் கொடுக்கல் வாங்கலினால் சுலைமான் படுகொலை, போலீசார் சந்தேகம் என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பம்பலப்பட்டியில் வைத்து இனந்தெரியாத நபர்களால் கடத்தி செல்லப்பட்டிருந்த முஸ்லிம் வர்த்தகரான முகமது ஷாஹிப் சுலைமான் 400 கோடி ரூபாய் பண கொடுக்கல் வாங்கல்களின் அடிப்படையிலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம், சிரியாவில் ரசாயன நச்சு ஆயுதங்கள் பிரயோகம் என்று வெளியாகியுள்ளது. சிரியாவின் வடபகுதி நகரான அலப்போவை ஐஎஸ் போராளிகளிடமிருந்து மீட்பதற்கான யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ரஷ்ய விமானங்களின் வான் தாக்குதல்களின் உதவியுடன் சிரிய படைகள் கடந்த பல வாரங்களாக சண்டையில் ஈடுபட்டு வருகின்றன. ஐஎஸ் போராளிகள் பல பின்னடைவுகளை சந்தித்துள்ளனர். எனினும் அவர்களை தோற்கடித்து அலப்போ நகரை முழுமையாக கைப்பற்றுவது சிரிய படைகளுக்கு பெரும் சவாலாகவே இருக்கின்றது. சண்டை நடந்து வந்த மற்றொரு நகரமான மொசுலின் பகுதியை சிரிய படைகள் நேற்று கைப்பற்றியிருந்தன. இந்த சண்டைகளிலும் பேரழிவு தரும் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தி, இலங்கை வருகிறார் ஐநா செயலாளர் நாயகம் என்று வெளியாகியுள்ளது. 4 நாட்கள் உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான்கிமூன் எதிர்வரும் 31 புதன்கிழமை இலங்கை வருகின்றார். இவர் இங்கு தங்கியிருக்கும் காலப்பகுதியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. சிங்கள நாளேடான லங்கா தீப நாளேட்டின் பிரதான செய்தி, தன்னை தாக்கிய அதிகாரியை அடையாளம் காட்டிய உபாலி தென்னகோன் என்று வெளியாகியுள்ளது. தீவிர வார இதழின் முன்னாள் ஆசிரியர் உபாலி தென்னகோன் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் ராணுவ அதிகாரி கம்பஹா நீதவான் நீதிமன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அடையாள அணிவகுப்பில் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில், பெல்லட் குண்டுகளுக்கு பதிலாக மாற்று ஏற்பாடு, காஷ்மீர் இளைஞர்களை காப்பாற்றுவோம், மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி என்ற செய்தி வெளியாகியுள்ளது. கலவரத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் பெல்லட் குண்டுகளுக்கு பதிலாக ஒரு சில நாட்களில் மாற்று ஏற்பாடு செய்யப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதேபோன்று உலக செய்திகள் பக்கத்தில், இத்தாலிய பூமி அதிர்ச்சி, தனது சகோதரியின் சடலத்தின் கீழ் பல மணி நேரமாக இருந்த 4 வயது சிறுமி உயிருடன் மீட்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியை கடந்த புதன்கிழமை தாக்கிய 6.2 ரிக்டர் பூமி அதிர்ச்சியில் உயிரிழந்தவர்கள் தொகை 267 பேரையும் கடந்துள்ள நிலையில், பூமி அதிர்ச்சியால் இடிந்து விழுந்த கட்டட இடிபாடுகளின் கீழ் தனது மூத்த சகோதரியின் உயிரிழந்த உடலின் கீழ் பல மணி நேரமாக இருந்த நிலையில் 4 வயது சிறுமியொருவர் அதிசயிக்கத்தக்க வகையில் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளின் கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் கேலி சித்திரம், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக குற்றச்சாட்டுகள் அடங்கிய ஆவணங்களை கையில் எடுத்திருந்ததாகவும், தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ரகசியம் எனும் ஆயுதத்தை தனது ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக எடுத்திருப்பதையும் சித்தரிப்பதாக அமைந்துள்ளது.
தினக்குரலின் கேலி சித்திரமானது ராஜபக்ஷ குடும்பம் மீது தொடர்ச்சியாக ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரும் நல்லாட்சி அரசாங்கத்தின் மீது தற்போது ஆஸ்திரேலியாவிலிருந்து ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருப்பதை சித்தரிப்பதாக இந்த கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இலங்கையிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.